வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். சென்னையில் விமான போக்குவரத்து சீராகி இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். போகி பண்டிகையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய புகை மூட்டம் காரணமாக சென்னைக்கு வந்து இறங்கும் விமானங்களும் சென்னையிலிருந்து கிளம்பும் விமானங்களும் தாமதமாகின. சென்னைக்கு வர வேண்டிய விமானங்கள் ஹைதராபாத்தில் தரையிறக்கப்பட்டன. அதேபோல சென்னையிலிருந்து கிளம்பும் விமானங்கள் தாமதமாக இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது புகை மூட்டத்தின் காரணமாக. இந்நிலையில் சென்னையில் விமான போக்குவரத்து சீராகியுள்ளது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 14 மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகின. சென்னைக்கு வந்து சேரும் விமானங்கள் ஹைதராபாத்தில் தரையிறக்கப்பட்டன. சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய விமானங்கள் தாமதமாக இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து சீராக இருக்கிறது. போகி பண்டிகையினால மக்கள் டயர், பிளாஸ்டிக் போன்ற பல்வேறு இந்த பழைய பொருட்களை எரிக்கிறதுனால எது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதானே போகி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா கடந்த காலங்கள்ல வெட்ட வெளியாக இருந்தது, சின்ன சின்ன வீடுகள் இருந்தன, இவ்வளவு மக்கள் அடர்த்தி கிடையாது. அதனால அந்த பொருட்களை எரிக்கும் போது அது சரியாக இருந்தது. ஆனா இந்த முறை சென்னை போன்ற பெருநகரங்கள்ல பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள் எல்லாம் எரிக்கிறதுனால எவ்வளவு பெரிய மோசமான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன அப்படின்றத நம்ம நேரலையாகவே பார்த்துக்கிட்டோம். வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.